Hi. Hi. Hi, how was your journey? It was good. Are you tired? No. Malaysia இருந்து 3 மணி நேரம் தானே. இவ்வளவு பெரிய சாதனை. நீங்க ஒரு பரதநாட்டிய டான்ஸரா அறியப்படுறீங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்டா பாராட்டப்படுறீங்க. ஆக்சுவலா கல்கி யாரு? துளிகள் ஆணி துளியா பெண்ணின் துளியா, பார்க்கடலின் அலைகள் ஆணி நலையா பெண்ணின் அலையா, காற்றில் ஆண் பெண்கள் வேதமில்லை, மழையில் வெயில் காட்டும் மாறவில்லை, இரு நேர்கோடு இணையும் இடத்தின் உருவம் இது வல்லவா. சிவனை நீ பார்த்தால் சிவன் உருவம், உமையை நீ பார்த்தால் உமை உருவம், கண் பார்வை காட்டாத முழு உருவம், பெண்ணின் துளியா, பார்க்கடலின் அலைகள் ஆணி நலையா பெண்ணின் அலையா. தஞ்சாவூர் பக்கத்தில் விழார்னு ஒரு கிராமம். பிறந்து வளர்ந்ததுலேருந்து எனக்கு எங்கள் ஊர் மக்களும் எங்கள் ஊர் தோப்பும் வயலும் ப்ளஸ் ஆற்றங்கரையும் மட்டும்தான் தெரியும். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு சிங்கம் மாதிரி சிலம்பவாதியார். அவருடைய முழு ஆர்வமும் சிலம்பத்திலையும் தன்னை போலவே என்னையும் உருவாக்கணுங்கிறது தான். அப்பாவுக்கு நண்பர்னா எங்கள் சோப்பு மாமா மட்டும்தான். அவரே சொந்தமாக சோப்பு பவுடர் தயாரித்து பக்கத்து ஊர்களுக்கு தன்னோட புல்லட்டில் கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவார். மாமாவுக்கு ஒரே பொண்ணு மீனா. அவள் பிறக்கும் போதே அத்தை இறந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா மீனாவோட வாழ்க்கை பாதிக்குன்னு மாமா வேற கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. வழக்கமாக எல்லா பெரியவங்களும் முடிவு செய்கிறது மாதிரி எங்கள் வீட்லேயும் மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மீனா பிறந்ததுலேருந்தே முடிவு செஞ்சிட்டாங்க. மீனாவுக்கும் அது போலவே அவள் உலகமே நான் தான். தூங்குற நேரம் போக மற்ற நேரத்தில் எல்லாம் சுப்பு சுப்புன்னு என்னையே சுற்றி வருவா. சோப்பு மாமாவோ, அவரோட உலகமே மீனா புல்லட் எங்கள் அப்பா.
ஸ்கூலுக்கு போனியாடா? போனப்பா. டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நல்லா படிக்கணுமா, படிப்பு தான் முக்கியம். என்னம்மா புதுசா இயேசு வந்திருக்காரு, அவரே லிஸ்ட்ல கொண்டாந்து சேர்த்துட்டியா நீ? அப்பா, எங்க டீச்சர் சொன்னாங்க எல்லா சாமியும் ஒண்ணுதான். கரெக்ட் தான், எல்லா சாமியும் ஒண்ணுதான். ஒரு சாமி இல்லைன்னாலும் ஒரு சாமி காப்பாத்தும். அந்த சாமி பெருசு, இந்த சாமி பெருசுன்னு நம்ம சண்டே போட்டு கூடாது. எல்லா சாமியும் ஒண்ணுடா செல்லம். என்ன சோப்பு ஏப்பா பார்த்தாலும் பொண்ண கொஞ்சதே வேலை. ஏன் நீதான் வர்றது கொஞ்சறேன். இந்த லூஸ்ல சோப்பு பவுடர் கூட கொஞ்சிட்டாலும். நான் லூஸ்ல தானே கேட்டேன். இங்க யாரும் நட்டு கிடையாது லூஸ் ஆறதுக்கு. ஏய், சோப்பு வாங்கதும் நிமிந்து இருக்க வேண்டியதானே? தனி கட்டையா இருக்கேன்னு உழைச்சு போடலான்னு பாத்தியா? ஆமா, இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவரை போய் வளர்க்கறாங்களா? ஏய் ஏய் ஏய், சோப்பு சோப்பு போடு. அழுங்க குழுங்க, இதுக்கு தான் வந்தா போல இருக்கு. மீனா, இந்த காசை கொண்டு போய் அந்த போட்டோ பக்கத்துல இருக்கிற டப்பால வைமா. ஒரு மரத்துக்கல்ல ஒரு மண்டலம் குடிக்கணும்னு நாம ரெண்டு மண்டலமா வந்துட்டு இருக்கோம். நான் தினமும் குடிக்கிறேன், நீ ஒரு வயது குடிச்சியா? சாப்பிட்டு உடம்ப தேத்துறா. நண்பா, உனக்கு கல்லு பாடி, எனக்கு கல்லு பாடி, புரியுதா? எங்க புரியுது? கல்லே வந்துருச்சு பாரு, குடிச்சு உடம்ப நல்லா தேத்து. நான் ஊறுகாய நக்கிக்கிறேன். மாப்பிள, வா 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 வா, வாடா செல்லம், வா 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 வா. எப்படா என் பொண்ணுக்கு பரிசம் போட போற? ஐயோ, இப்ப என்ன சலிப் சலிச்சுக்கிறான், உடாம குடிச்சிட்டு இருக்க. டேய் சுப்பு, என்னடா இன்னைக்கு புக்கு தலையாறு விளையாட வரியா? நீயா நானா பாத்துடா? நான் ரெடிடா. ஒரே அடியும் பம்பரும் காலிடா. எதுன்னு சொல்லுடி மீனா, பயப்படாம எதுன்னு சொல்லுடி மீனா. அந்த ரோஸ் கலர் இந்த குண்டா, வாடா, வா வந்து புடி. ஏய் சுடா, ஏய் போடா, ஏய் போடா, இங்க பெரியடா.
பட்டுச்சாந்த வீரனுக்கு அழகு புண்ணுதா? என்ன விழு புண்ணா? விழு புண்ணோ விழாத புண்ணோ? சரி என் பங்கு கொடுந்த உன்னதானா காவலுக்கு நிக்க வைக்கணும். சோப்புக்காரங்கிட்ட மாட்டி விட்டல? இல்லடா. சரி சரி விடுற. இந்த படிச்சுக்கு படிச்சியாடா? நீ படிச்சியாடா? நான்லாம் நேத்தே படிச்சிட்டேன். நீதா? நான் படிச்ச என்ன பண்ண போறேன்? சுப்பு தானே படிக்கணும். அவன் அவனை தானே நான் கட்டிக்க போறேன். இல்லடா சுப்பு. படிக்காம எப்படா படிச்சு எழுதுவ? நீ நல்லா படிடா, நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். சுபு, சுபு, இங்க என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தாதான் நீ அடிப்பியே. அடிக்க மாட்டேன், வா. நிஜமா வா. வா. எங்க பாட்டி வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னத்துல வந்து எனக்கு என்ன வாச்சிச்சோ? சனியனே போவியா? சொல்ல போவியா? யமனா வந்து வாச்சிருக்கு, போவியா? உனக்கு தெரியாமையா பாட்டி? போய் சேராம இது வேற. முதன் முதலா நீ தான் நல்லா ஆடுறியே, நம்ம ஸ்கூல்லயே ஆடுன்னு மீனா சொன்னதால ஆர்வத்தோட நான் மேடை ஏறினேன். தனக்கு தெரிஞ்ச அளவுல மீனாவே எனக்கு மேக்கப் போட்டு விட்டா. அன்னைக்கு முகத்தை கண்மை பொட்டுன்னு அலங்கார பொருட்களோட கண்ணாடியில் பார்க்குறப்போ சின்ன புறா ஒன்று உள்ளுக்குள்ளே சிறகடிச்சு பறக்கிற மாதிரி தோணுச்சு. என்ன, எனக்கே ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அன்னையிலேருந்து தான் அப்பாவுக்கு என்ன பிடிக்காம போச்சு. அப்பா வர நேரமாச்சு, சீக்கிரம் எடுத்து வைங்கடி. இருமா, எடுத்து வைக்கிறோம்.
வாங்கி கட்டிக்கணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? டேய் சுப்பு, மூஞ்ச கழுவுடா, இல்லனா உங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே சலமாடிடுவான். அம்மா, சப்பாத்திக்கு மாவு கம்மியா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிருங்க. காவாலி பயல ஒண்ணு. என் புள்ளடா, நீ சிங்க மாதிரில இருந்திருக்கணும். என்ன திமிர இருந்தா பொம்பளை வேஷம் போட்டு ஆடுவ? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. மைக்கி போட்டு பவுடர் ஆம்பளையாடா நீ. வைக்கமா உனக்கு அழகுறா? அழுகு முழுகு. அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. செய்வியா? வீரபத்த புள்ள, நீ என்ன கொன்னாலும் கூட நீ அழுவ கூடாது. அழுவடா. இன்னொரு தடவை நீ ஆடுன குடும்பத்தோட வெட்டி போட்டுருவேன். எனக்காக பேச மாட்டியாமா? என்ன உனக்கு பிடிக்கலையாமா? புடி பாத்து. எப்பவுமே தன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற அப்பாவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து அம்மா அவரை அடக்கிடுவாங்க. குடியா முழுகிடுச்சு, சாப்பிட வாங்கடி. உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? வாங்க. இதை உறிஞ்சு கொடுங்கப்பா. அம்மாட்ட கொடுமா. நல்லா சாப்பிடுறோம் அப்பா. உடம்பாட்டம் கல்லு மாதிரி இருக்கணும். தொட்டு பாரு, தொட்டு பாரு. கல்லு மாதிரி பாத்தியா? இப்படிதான் வச்சிருக்கணும். நல்லா சாப்பிடு. என்னை எப்படியாவது சிலம்பு வேறுனா ஆக்கிடணும்னு அன்னையிலிருந்து அப்பா எனக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் எனக்கு சிலம்பம் வரவே இல்லை, பரதம் தான் வந்தது. என்னடா பண்ற? ஒண்ணுலப்பா. ஒழுங்கா பாரு. ஏய், என்னது? வாடா, நான் பண்ற மாதிரியே பண்ணு. கால் அப்படி வை. டேய், ஏண்டா தப்பா பண்ற? சரியா வை, பின்னாடி வா. என்னடா பாக்குற? நான் என்ன சொல்ற, நீ என்ன தப்பு தப்பா பண்ற? சரியா பண்ணு, வா. டேய், செலம்பாட சொன்னா நாட்டிய மாற. போய் அந்த கம்பை எடுத்துட்டு வா. டேய், கம்ப சரியா புடி. டேய், செலம்பாட சொன்னா நாட்டிய மாற. சரியா பண்றா. பார்வை கத்தி மாதிரி இருக்கணும். டேய், என்னடா நாட்டி ஆடுற மாதிரி கண்ண பாக்குற? சரியா பாரு. முருகா
அடட, மாப்பிள்ள பின்றான். இந்த போடு போடுறான் மாப்பிள்ள மறக்கலையா? இந்த ஓலையில எனக்கு பிபி செஞ்சுட்டாங்கப்பா. செஞ்சுத்தரடா செல்லம், வாடா. உனக்கு இல்லாத பிபியா? உனக்கு வாட்சு, மோதிரம், கண்ணாடி எல்லாம் செஞ்சு தரேன்டா. எங்க அம்மா ரொம்ப பாவம், தன்னோட ஆசைகளை எல்லாம் மறந்துட்டு அப்பாவுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்ய பழகிட்டாங்க. உன் புள்ள செலம்பாட சொன்னா கூத்தாடுறான், உன்ன மாதிரி என்ன முறைக்கிற? அம்மா சொன்னாங்கன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம உங்களை கட்டிக்கிட்டேன். ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிட்டேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா அம்மா தலையாடுறதுக்கு நாங்கன்னு உங்க அடிமையா ஆட்னா என்ன குத்தமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கண்டுட்டேன்? நாலு குழந்தைய பத்ததான் மிச்சம். வீரம் விளையிற பூமிடி இது. வீரனுக்கு வாழ்க்கப்பட்டா நாங்க என்ன கோழையா இருக்கணுமா? என் பையனாச்சு என்ன மாதிரி இல்லாம அவன் ஆசைப்பட்ட மாதிரி வாழட்டும். அழாத, அழுகைய முடுங்க. அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நான் ஒன்னும் அழல, வெங்காயம் எரியுது. நடா, வழக்கம் போல சூடா இருக்க போல இருக்கு. தள்ளுறா தள்ளுறா தள்ளு. மூஞ்சா பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. போய் மூஞ்ச போய் கண்ணல பாடுறா. இப்படி குடுமா, அவனே சூடா இருக்கான். சூடா காஃபி வேற. நீ போமா உள்ள. அடாடாடாடா, பிரமாதம்டா. என்னமா அண்ணா சுப்பு பின்னிட்டான்டா. சிங்க குட்டிடா அவன். சிங்க நீ தான்டா மாப்பிள, குட்டிடா அவன். வீட்டுக்குள்ள வா, உன்ன விளக்க மரத்தால் அடிக்கிறேன். ஏறி ரேரா.
போறா. கிந்தலாமா கிந்தலா. எனக்குள்ள நான் உணர்ந்த பெண்மையும் பாஸ்கர் மீதானே என்னோட காதலையும் மீனாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சுட்டு தான் நினைச்சிருந்தேன். என்னோட மீனா என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. பாஸ்கர் என்னை தோப்புக்குள்ள கூப்பிட்டப்போ உள்ளுக்குள்ள பரவசமா உணர்ந்தேன். அன்னைக்குதான் என்னுடைய முதல் காதலை சுவாசிக்க ஆரம்பிச்சேன். என்னந்த எதுவுமே பேசாம பொம்பள மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுந்த. கட்டி பிடிச்சு கடிக்கிற போல இருக்கு. உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுடா. இப்போதான் நான் பொண்ணுங்கிறத உணர்றேன். எனக்கும் அதான் அந்த பிரச்சனை. இது நான் பொண்ணா உணர்றதா? சீ, அப்படி பார்க்காதடா. கூச்சமா இருக்கு. இன்னைக்கு என்னமோ உன்னை புதுசா பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கும் அதான் பிரச்சனை மீனா. பொண்ணா உணர்றது அதுக்கு என்ன பண்றது? ஒரு வயசு வந்துச்சுன்னா மனசுக்குள்ள அப்படிதான் வரும்.
நான் பொண்ணு இல்லையா? நீ மட்டும் இல்லை மீனா, நானும் தான். என்னந்த சொல்ற? நான் இப்பெல்லாம் மனசுல என்ன பொம்பளையாவே உணர்றேன். பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. சுப்பு, நானும் உன்ன மாதிரி பரவசமா உணர்றேன். பிடிச்சிருக்கு உன்ன. இல்ல பாஸ்கர, நான் உருவத்துல தான் ஆணா இருக்கேன், ஆனா உள்ள ஒரு பொண்ணா உணர்றேன். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மீனா. நீ என் மனைவியே இருக்க முடியாது. வேணும்னா ஒரு தோழியா இருக்கலாம். சுப்பு, என்னந்த சொல்ற? நீ எனக்கு வேணும் சுப்பு. நீ பொண்ணாக முடியாது, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பிறந்த அன்னைக்கு நீ என் புருஷன்டா, புதுசா எப்படி பொண்ணாக முடியும்? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல மீனா. என்ன புரிஞ்சுக்கோ மீனா. நீ என்ன தொட்டா எனக்கு எந்த உணர்வுமே வரமாட்டேங்குது. பாஸ்கர் தொட்டா தான் வருது. அது எப்படி வராம போக முடியும்? நீ என்னை விட்டு போக முடியாது. இப்பவே இங்கே நீ எனக்கு புருஷனாகற. அது மாற்றுமா? எனக்குள்ளே ஆண்மை
பதில்களை என்ன மன்னிச்சிடு மீனா, என் மேல எந்த தப்பும் இல்ல. யார்கிட்டமா போய் சொல்ல முடியும்? தோப்புல பாஸ்கர் என்ன தொட்டப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுமா. அடிக்கடி நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாம பொம்பளை ட்ரெஸ் போட்டுப்பேம்மா. அக்காவோட பாவாடை சுட்ட போட்டுக்கணும் ஆசை ஆசையா வருதுமா. எனக்குள்ள இருக்கிற மாற்றத்துக்கு நானாமா காரணம். நீ தப்பு பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கலம்மா. ஆம்பளை வளர்த்த பொண்ணு தூரே பேசும்மா. பிறந்த இருந்து ஒருத்தர் புருஷன் புருஷன் சொல்லி வளர்த்தீங்க. அவன் என்னன்னா பொம்பளை எடுத்து சொல்றப்பா. நான் என்னப்பா பண்றது? என்னம்மா சொல்ற? சும்மா பொம்பளை எடுத்து சொல்றப்பா. என்னால இன்னொருத்தர் முந்தனி வரைக்க முடியாதுப்பா. நான் செத்துடுவேன்ப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா. அழாதம்மா. சுப்பு என் மாப்பிள்ள, நான் அவனை காப்பாத்தி கொண்டு வரேம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஆனால் செத்துருவேன்னு மாத்திரம் சொல்லாதம்மா. என்னால தாங்க முடியாதும்மா. ஏன்னா நானும் செத்துருவேம்மா. அப்பா இந்தாங்க. அடிங்கப்பா. புதுசு இல்ல, எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சுக்காம அடிக்கிறீங்களே. என்ன விட நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்றதுதான் உங்களுக்கு முக்கியமா போச்சு. மூணு அக்காவோட நாலாவது பொண்ணா என்னையும் ஏத்து கூடாதாப்பா. நீ என் புள்ள இல்லடா, செத்து போட. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. சுப்பு நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வந்துடுறேன்.
ஐயோ காசு வேணும் மீனா. இதுக்கு ஊருக்கு போகணும். ஊருக்கா? எந்த ஊருக்கு போற? உனக்கு யாரும் தெரியும்? தெரியல மீனா. எங்க அப்பா அம்மாவே என்ன புரிஞ்சுக்காம வெறுத்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த ஊர்ல நான் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் காசு வேணும் மீனா. நீ இல்லாம இந்த ஊரு காத்து கூட எனக்கு மூச்சு விட்டு நானும் வேற. வேணாம் மீனா, நீ காசு மட்டும் கொடு மீனா. வேணாம் மீனா, காசு மட்டும் கொடு மீனா. சொன்னா கேளு மீனா. அழுவாதரா, எல்லாம் சரியாயிடுது. பாக்க போது உள்ள போங்கடி. போ அம்மா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. அழுவாதரா, குழந்தை மாதிரி மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டு வரேன். வேணாண்டா, இப்பதான் உன்னை சமைச்சிருக்கு. அதுக்குள்ளார அதை கூட்டிட்டு வந்து சடகு சுத்த சொல்றியா? உன்னை பெத்த அதை செத்துருச்சு நினைச்சுக்கிறேன். இன்னும் பத்து புள்ள பெத்துக்கு உடம்புல தெம்பு இருக்குடா. தெம்பு இருக்கலடி? என்னடா மடைய மாதிரி பேசுற? அப்ப என் பொண்ணுக்கு யாரா பதில் சொல்றது? வெட்டி கொண்டாந்து வீட்டுல பதக்க சொல்றியா? உனக்கு வேணா உன் பிள்ளை முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் மாப்பிள்ளை முக்கியம். டேய், மாப்பிள்ளை இல்லாம மீனா செத்துருவாடா, செத்துருவாடா. வா சுப்பு, வா. டேய் கேளுடா, நான் சுப்புவோட வரேன். எதுக்குமே அழாத நீங்க ஏன் அழறீங்க? ஊருக்குள்ள விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊர் விட்டு போயிடுவோம். மீனா ஓடாத, நில்லு. என்ன மீனா இப்படிலாம் பேசுற? ஒண்ணு இல்லம்மா, அவன் வந்துருவாம்மா, அவன் வந்துருவான். ஒண்ணு இல்லம்மா, ஏமா இப்படிலாம் பேசுற? அவன் எங்கம்மா போயிடுப்பாரா? அழுவதுரா ஒரு பந்தி வருது. நீ என்ன அவ்வளவு அவசரமா? எவ்வளவு வச்சிருக்கற? ஏய் என்ன, அவ கூட போறியா? ஏய் நீ தான் பத்தாச்சு போயாண்டி. நீ கூட வரமாட்டியா? போலாமா? ஏய் என்ன, நீ எங்களை மாத்தி நெளியற? நீயும் கோத்தியா? ஏய் என்ன யோசிக்கிற? ஆளை பார்த்தாலே தெரியும். அட என்ன பைகையெல்லாம் தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? சென்னைக்கு போறேன். போய் இத பாரு பிஞ்சு, இது வந்து பெரிய உலகம், உனக்கு இதெல்லாம் புரியாது. நாங்கெல்லாம் பம்பைக்கு போறோம். அங்க போய் உன்னையே எங்க ஜமாத்துல சேர்த்துக்கிட்டு உன்னையே தங்கச்சா ஏத்துட்டு போறேன். என்ன என் கூட வரியா? சரிவா, போலாமா? என்ன? ஏ மாமா. யா, போலாமா? எல்லாம் எங்க போறீங்க? நாங்களும் பம்பாய்க்கு தான் போறோம். எங்களையும் கூட்டு போறியா? கூட்டு போய் விட்டா என்ன தருவ? போங்க, போய் வண்டியில இருங்க. என்ன புதுசா கேக்குற? வாங்கிட்ட இருக்கிறத நீ கொடு, என்கிட்ட இருக்கிறத நாங்க தரோம். இனிமே நீ சந்தோஷமா கலகலப்பா இருக்கணும். பயப்படாதப்பா, உன்னை நான் பம்பைக்கு கூட்டிட்டு போறேன். அங்க ஆனந்தின்னு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்க உன்னை நாயக்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. உனக்கு நிர்வாண பூஜை பண்ணி ஆபரேஷன் பண்ணா நீ பொம்பளையா மாறிடலாம். உனக்கு இஷ்டம் தானே? எனக்கு ரொம்ப விருப்பம். அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? என்ன பண்ண, வயிற்று போல பொண்ணு ஒன்று இருக்குது, பண்ணித்தான் ஆகணும். எல்லாருமே இப்படி பண்ணணுமா? எல்லாரும் இப்படி பண்றாங்கன்னு இல்லை, இன்னைக்கு எங்கள்லையும் நிறைய பேர் படித்து நல்ல வேலையிலலாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லா வாழணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு மக்களும் அரசாங்கமும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது.
போலாமா? சென்னைக்கு போயிருந்த என்னுடைய பயணம் பிரியா கவால மும்பைக்கு மாறிடுச்சு. அங்கே ஆனந்தி குருக்கிட்ட என்னை ஒப்படைச்சாங்க. அங்கே உள்ள திருநங்கை சமூகத்தில் நான் அறிமுகமானேன். தேகோ மேல தோஸ்தாயா இதர் எனக்கு பிரியாணி செய்ய ஏ தேக்கடி நயா பிஞ்சி ஆயா நான் தேக்கணா கோன் சா காம் மதராசி உன் பேர் என்னப்பா? சுப்பு. சௌந்தர்யா இந்த கோத்தியை பார்த்துமா பாத்துக்க குருபாய், நான் ஊருக்கு போறேன். நீ இல்லனா என்னடி, உன் ஸ்தானத்துல இருந்து என்னால பாத்துக்க தெரியாதா? சரி குருபாய், இந்த கோத்தியை நான் செயலாவா பண்ணிக்கிறேன். ஏண்டி, அவ சம்மதமே இல்ல, எப்படி நீ செயலா பண்ணிக்குவே? ஏன் மேல பொண்ணா வர்றதுக்கு உனக்கு விருப்பமா? விருப்பமாண்டி. ஏண்டி அவளே சம்மதன்னு சொல்லும் போது நாளைக்கு நானே வீட்டு கூட்டிட்டு போலாண்டி. சரி கூட்டு வாடி. சுப்பு, எங்களை மாதிரி வர உனக்கு சம்மதமா? சம்மதம். அவதான் வரேன்னு சொல்லிட்டல. அப்புறம் என்னடி, உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொட்டி விசேஷத்திலிருந்து சௌந்தர்யா அம்மா என்னை தாயம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே மானம்மா என்னை தன்னோட மகளாக ஏற்றுக்கிட்டு எனக்கு துணிமணியெல்லாம் கொடுத்தாங்க. மானு சார் தராதே சாய் பண்ணவும். பேனு கோன் சார் கவு தம்பா. ஏண்டி இது என் பிளவுஸ் தானே, நீ ஏண்டி எடுத்த? ஏண்டி ஜாக்கெட் நல்லா இருந்தானே பார்த்தேன், அதுக்கு ரொம்பவே கோச்சிக்கிற. என்ன பண்ற தேக்பே? ஏன் இருக்க நானி கப்படா குடுக்குறாங்க, எழுந்து பாம்பட் சொல்லு. ஆசீர்வாத் என்ன திமிர இருந்தா பொம்பளை வேஷம் போட்டு ஆடுவேன். ரோட்டி ஒரு ஆலூ பாஜி ஹே தரோ மத் பேட்டா. ஏ யான் தேக்க கோத்தி நாரன் சர்க்க ஹாய் ஓ தேக்டி. வா 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 ஜோப்பன், எவ்வளவு அழகா இருக்கா பத்தியா. ஜியோ ஜியோ கர்மா. பைட்டு பைட்டு வாடி, மூக்கு குத்தலாம், இன்னும் அழகா இருப்பா. தள்ளி உக்கர் குருபாய். லேமா நாக்கா புள்ளி. ஏ பிஞ்சு மூக்கு குத்த போறேன், எறும் கடிக்கிற மாதிரி இருக்கும். அம்மா மேல பத்து குத்துற மாதிரி தான் இருக்கும், ஒண்ணும் பயப்படாது. சுபி டர்னா மத் பேட்டா. நாக்கா புள்ளி ரைத்தோ நாரன் ஜெய்சராத்தே. ஜியோமா மூக்க காட்டுமா. குழந்தைக்கு பொறுமையா குத்துடி, வலிக்க போகுது. ஐயோ செல்லம் இல்ல, திருகாணி போட்டாச்சு. எவ்வளவு அழகா இருக்குது பாத்தியா. பத்தாவ் பத்தாவ் கித்னா அச்சா ஹே ராசாதி. ஏய் லேவுடி ஆஹா கித்னா அச்சா ஹே கோதி, கித்னா சுந்தர் லக் ரஹி ஹே. பஹுத் அச்சா யம்மா சீசார் கிராடி.
जड़े में नया कोती को नाम रखना है, क्या रखना मालूम है? इसका नाम मैं रखूंगी, मैं रखती इसके नाम चांदनी। पाकर के नाड़ी के सोपना मरिए रखरा, सोपना नहीं बिकला। अच्छा नहीं, मैं रखूंगी। क्या नाम? इसका नाम मुनियम्मा। ये सब अच्छा नहीं, मैं रखूंगी इसका नाम कल्की कल्की कल्की। दीन दीन दीन। ए रमैया। हाँ। ए मुहूर्त के लेके जाको। अच्छा मी। ना के बस बोल दिया, इसको लिफ्ट लगा दो। अच्छा मी। திருநங்கை சமூகத்தின் தலைவியாக இருக்கிற நாயக்கு வீட்டில் எங்கள் திருநங்கை சமூகத்தோட சம்பிரதாயப்படி பொண்ணாக தத்தெடுத்துக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து சுப்புவாக இருந்த நான் கல்கியாக மாறிட்டேன். जल्दी कपड़ा खोल के अंदर से घर पे अंदर आ जा। अरे आना जल्दी घर पे, क्या हुआ? चलो वो गुरु एक ही जड़ा नवी मुहूर्त आखिले क्या मालूम वो कोती अच्छा है। अच्छा वो नया मुहूर्त है। मेरा चेला को रीड डालेगा। मुहूर्त? हाँ नया मुहूर्त। तो तुम्हारा नाम क्या? मेरा नाम मानु, मेरा गुरु का नाम कनका। तुम नाम? मेरा चेला का नाम सुब्बू। सुब्बू? एक और ही मुहूर्त। ये मुहूर्त है? ये नया मुहूर्त मेरा चेला को रीड डालेगा। अरे जीनत रीड डालेगा। ओ कोरी मुरते। अच्छा बेटा। अच्छा माँ। चेला का 500 रुपया समझे? अच्छा माँ। तुमका 500 रुपया? अच्छा माँ। और मेरा गुरु का 200 रुपया सटाई में रख। चाय पैसा दिस्ता रख दे वो। अच्छा 500 रख बेटा, रीत में डालने माँ। 500 रुपया माँ, वो 1200 है। नानी का 200 रख माँ। अच्छा मेरा सोनाली, ये क्या बोझ रीत निकाली? 1200 है ना, वो कौन सा नाम है? मेरा गुरु भाई। हाँ। किधर रहती वो? मेरा घर में। अच्छा गुरु पापा रेट डालेंगे? रेट डालो। अच्छा वो बान का चला, वो नाम का बोली? सुबु। वो सुबह का 5 रुपया रेट डालने का दिन 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 बेटा का बेटा। हाँ। मैं लालू। புதுப்பிறவி எடுத்துவிடு, பூ போல மலர்ந்துவிடு. தாயுனை அழைத்திருப்பாள், தங்கம் மாறி வளர்ந்தவுடன் அவளே கூட வேர்த்திருப்பாள். நதியில் இறகாய் மிதக்கும் வலி, கரையில் இருந்தால் தெரியாது, உடலை வெறுத்து சுமக்கும் வலி, உலகில் யாருக்கும் புரியாது. சிட்டு குருவி போலே நீ விட்டு விடுதலையாகின்றாய், சுற்றும் பூமி எல்லாம் சொந்த
பேச பாட்டுபடி உனக்கும் உறவுகள் இருக்குதடி, உன் போல் எல்லாம் சிரிக்குதடி, இறக்கும் வரைக்கும் இந்த நொடி நெஞ்சில் இருக்கும் நல்லதடி. இன்பம் இன்பம் இன்பமென இன்பத்திலே மூழ்கிவிடு, இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தால் கூட வாங்கிவிடு.
नानी कल की बहुत अच्छी नाच रही है। अच्छा अच्छा, मैं कल्ला के सिखाती दे रही हूँ, अब मैं चल रही हूँ। अच्छा बेटी ठीक है। नमस्ते 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 नमस्ते। बहुत अच्छा नाच रहे। இருங்கடி, ஏன்டி இவ்வளவு அர்ஜென்ட் பண்றீங்க? சீக்கிரம் குடிடி. ஃபர்ஸ்ட் நானி குடுமா? ஏய் கே மனு, ரோட்டி பஹோத் சோட்டா ஹே. சௌந்தர்யா கேசா? சேட் சப்பாத்தி காவ். கல்கி. தோ ஆத்தியம். கானா காவ். என்ன குழம்புனே தெரியலடி. சேட் போத் கர்த்தே. சேட் தந்தா கொந்தரடி. கோத்தி பஜா. राजी नहीं है, ये क्या बात है? धंधा करने के लिए आया। अच्छा எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வர்ஷினி டீச்சர் என்னோட நாட்டிய ஆர்வத்தை பார்த்து நாட்டியம் கத்து கொடுத்தாங்க. கை இங்க நல்ல இப்படி. தஞ்சாவூர்னு பர்ஞ்சப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்ற குரு திருவையாரா, நான் அவர்கிட்ட தான் பரதம் கத்துக்கிட்டேன். தஞ்சாவூர்னு சொல்றீங்க, நீங்க பேசுற தமிழ் வித்தியாசமா இருக்கே. நோ 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 நோ, ஐ அம் பேசிக்கலி மலையாளி. ஓ ஆமா, தேங்க் யூ மா. உனக்கு படிக்க தெரியுமா? நான் பிளஸ் டூவை பாதி படிப்புலயே விட்டுட்டேன். படிக்க கத்துக்கோ, ரொம்ப முக்கியம். இட் வில் ஹெல்ப் யூ. தேங்க்ஸ். நல்ல வேலை நான் உங்களை பார்த்தேன், இல்லைனா மற்றவங்கள மாதிரி பெகிங் ப்ராஸ்டியூஷனுக்கு போயிருப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை பெரிய டான்சர் ஆகணும்னு. ஆனால் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க எப்போ பம்பைக்கு வந்தீங்க? கொச்சியில மலையாள பிலிம்ஸ்ல நான் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹிந்தி பிலிம்ல சான்ஸ் கிடைச்சது, சோ அம்மாவும் ஞானும் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டோம். ஆ நமஸ்தே நமஸ்தே. ஓ தோஃபா லாஸ்கா. ஜா லைக்யோ. இதர் ஆ பேட்டி.
खुशी करो जी।
அப்புறமா வந்து மொத்தமா சாப்பிடுறேன். நீ ஏன் மில்லு விஷயமா அடிக்கடி
அடிக்கடி மெட்ராஸ் போறேன்னு. டே இப்பவும் மில்லு விஷயமா மெட்ராஸ் போறேன்னு சொல்லிட்டு திருவையார் தான்டா போறேன். ஏதோ சின்னையாவை பார்க்கணுமாங்க ஐயா. நான் உங்க பையன் மதியை பார்க்கணும். திருவையாறுல இருந்து கல்கி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓஹோ, சாமி சரணம். ஏதோ ஜோசியக்காரன் சொன்னானு உன் கழுத்துல தாலியை கட்டியிருப்பான். அதை நம்பிக்கிட்டு இங்கே வந்துட்டியா? யோ காதர் சாமி, யோயா இதுகிட்ட ஒரு 1000 ரூபாய் தூக்கி எறி. சரிங்க முதலாளி. அடுத்த கூலியை தூக்கி எறிஞ்சிருந்தான்னா
கண்ட கழுதையும் படியேறி வந்திருக்காது. கருமம் பிடிச்ச பையன். சாமி சரணம். என்ன பேசுறீங்க? நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி, உரிமையோட வந்திருக்கேன். என்னது பொண்டாட்டியா? ஆஹா, என்ன மிரட்டியா? அவன் ஆம்பளை, 1000 பேருக்கிட்ட போவான், சும்மா தாலியை கட்டுவான், சும்மா தாலியை அறுத்தறிவான். இதுக்கெல்லாம் காரணம் கேட்டுட்டு இங்க வாரியா? போ போ போ. ஐயா வா. டேய், அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? கீழே இறங்கி போ. ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, அவர் எனக்கு தாலி கட்டின புருஷங்க. கூப்பிடுங்க அவர. ஃபாதர் சாமி. ஐயா. ஐயா ஐயா, என்ன பேச சொல்லுங்க. ஐயா சொல்றாரு, நீங்க எதுக்கு என்ன தள்ளுறீங்க? விடுங்கடா, சொன்னா கேளுங்கடா. மதி, நான் கத்துறது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவனுக்கு யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். எளவு காலு கூட சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இந்தாங்க சாமி. சாமி சாமி, ஏதாவது வெளிச்சம் தெரியுதா? ஏற்கனவே உங்கள் பையன் ஜாதகத்தை பார்த்துருக்கேன், அதில் கலஸ்திர தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஆ, நல்லா சொன்னீங்க. அதானே பார்த்தேன், அப்போவே தாளப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்கலையே, மெட்ராஸுக்கு படிக்க போடனா அங்கே ஒரு சாமி சரணம் காதல் வச்சு புட்டேன்னு வந்து நின்னார். சொன்னேன், இந்த இவ்வளவு இவ்வளவு வதக்கணும் முழிக்கிறதும். நமக்கு ஒரே பிள்ளைங்க, அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு பண்ணி வச்சா 5 வருஷம் ஓடி போச்சு. அன்னைக்கு போனவன் தான் இவன் அப்பன், என் சம்மந்தி. சம்மந்தி. இப்போ நமக்கு பிரச்சனை அது இல்லையா? இந்த சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணும். 5-6 வருஷமா காத்திருந்து அல்லாடி போனேன். சரி, அதனால நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த பையல இந்த பொண்ணை வெட்டி விட்டுட்டு வேற பொண்ணை கட்டிக்க சொல்றேன். அது நான் சொல்றது சரிதானே? பிரச்சனைன்னு சொல்லணே தவிர குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலையே. எதுக்காக கோவப்படுறேள்? நல்லதே நடக்கும். எல்லாத்துக்கும் நிவர்த்தனம் இருக்கு, எதுக்கும் கவலைப்படாதேல். புத்திர தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கு, அதுக்கு புத்திர சந்தான யாகம் பண்ணணும் அல்லது அரவாணியோட அணையணும். அரவாணியோட அணையணும்னா? அரவாணிக்கு தாலி கட்டணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். புத்திர சந்தான யாகம் பண்றதுக்கு இப்ப யாருமே கிடையாது, சரியாவும் செய்ய மாட்டாங்க. அதனால ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணி அவ கூட தங்கிட்டு ஏதாவது ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். சாமி சரணம். மதி, ஒரு திருநங்கையை பார்த்து தாலி கட்டிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்க குளத்தில் தலையை பண்ணிட்டு வா. அதையும் தான் செஞ்சு பார்ப்போமே, சரிதானே? தேவி அப்பா. ஏய் நிறுத்துறா. ஐயா, இதுக்கு மேலே புத்தியில் ஏற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்காக நானும் போய் விளக்கு பிடிக்க முடியாது. ஒரு ஆம்பளை விளக்கு சொன்னால் தெரியுதா பாருங்க, முழிக்கிறான். விளங்காது சாமி, இந்த குடும்பம் விளங்காது. இனிமேல் இந்த வீட்டுக்கு வாரிசு இல்லாமல் நாதி ஏற்று போக வேண்டிதான். ஏன் வெள்ளிக்கிழமை அதுமா சாபம் வர்றீங்க? எல்லாம் மதி செய்யும். அப்பா சொல்றது கேளுப்பா, வெறும் தோஷ நிவர்த்தி தானே, நாம என்ன தலைச்சனையா பலி கொடுக்க போறோம்? அவர் என்ன சொன்னாரு தெரிஞ்சா நீ பேச மாட்டேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் என்ன? ஏய் வாடி இந்த பக்கம் பேசுவாப்பா, நல்லா பேசுவ. ஏன்னா உன்னை கஷ்டப்பட வைக்கல இல்ல? ஒன்றைய நான் காசு இல்லாம போட்ட சட்டையோட இந்த ஊருக்கு வந்தவன். 2 முட்டையும் தேய உழைச்சுதான் இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்திருக்கேன். இது இன்னைக்கு நாளைக்கு இல்லடா, 8 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு தெரியாதுப்பா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருந்தா அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி சரி போ, உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து. அவ கேட்கலன்னா நான் சொன்னது சொல்லிட்டு இங்கே வா. அப்பா கத்துவாரே தவிர மனசில் ஒன்றும் இல்லைப்பா. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பேரனியோ பேட்டியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அது தப்பா. ஜோசியத்து மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை, அதான் சொல்கிறாரு. காசா பணமா ஒத்துக்கிட்டு செஞ்சிருப்பா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியலம்மா. இன்னொரு ஜென்மம் அறிஞ்சு வச்சுக்கோ, சொந்த கால நிக்கணும். இப்படி அப்பா கிட்ட கையெந்திர தரித்திரமா இருக்க கூடாது. சொந்த கால நின்று கொண்டே சாதிச்சிருக்க.
எழுந்துருமா தேவி, எழுந்துருமா தேவி, தேவி என்ன ஆச்சு? இப்ப அழுவுற நான் உங்களை விட்டு போயிடுறேங்க. ஹே தேவி, உனக்கு என்ன தெரியாதா? ஹே, உன்னை தவிர இன்னொருத்திய பார்க்கறது கூட என் மனசு இடம் கொடுக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லைன்னு நீங்கள் எல்லாரும் எவ்வளோ வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாஸ்திரத்துக்கு 2 நாள் தாண்டா, வேணும்னா பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. மைக்கி மைக்கி காரியத்தை சாதிக்கிறதே உங்கள் வேலையாக போச்சு. வேண்டான்னு சொன்னால் நீங்கள் கேட்கவா போகிறீங்க? ஜாதக நம்பிக்கைக்கும் ஒரு அளவு இருக்கு. படுத்துட்டு வந்துட்டா சரியா போயிடுமா? என் மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? என் புருஷன் இன்னொருத்தி கூட படுத்துட்டு வர்றத நான் எப்படிங்க ஒத்துக்க முடியும்? 1, 2, 3, 4, 5 என்னங்க என்றீங்க? இல்ல, இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியே? இதுக்கு முன்னாடி எத்தனைன்னு கணக்கு போட்டு பார்த்தேன். சும்மாமா நீங்க தானே எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சீங்க. அதுக்கு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா? அது உங்க தப்புங்க. எனக்கு மதி வேணுங்க. அவன் கல்யாணம் ஆனவமா? இப்ப நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அவங்களெல்லாம் பகச்சுக்கிட்டீங்கன்னா காணாம போயிருவீங்க. வேற வழியை பார்த்துட்டு போயிடுங்க. அவர் எல்லாமே என்னால் வாழ முடியாது கணேசன். படுத்த தூங்க முடியல. கண்ணுக்குள்ள முள்ளு மாதிரி அவரு அவரோட நினைப்பு தான் இருக்கு. நானும் அவர் தேடி போகலையே. அவர் தானே என்னை தேடி வந்து அன்பை விதைச்சிட்டு போனாரு. உடம்புக்குள்ள ஒரு ஆலமரமே முளைச்சு நிற்கிற மாதிரி, நரம்பெல்லாம் தெரிச்சு போற மாதிரி வேதனையா இருக்கு. சேத்துலாம் போல தோணுது கணேசன். நினைவுகளோட அவரை நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்னோட காதலுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவங்கவுங்க சுமைய அவங்கவுங்க தான் சுமக்கணும். மதி சுமக்க ஆரம்பிச்சிட்டாரு, நான் ஆண்டவன்கிட்டே விட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மதி, எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு. பொதுவாக பெண்களுக்கு காதல் தோல்விங்கிறது சாதாரணம். அவங்க இன்னொரு காதல் இன்னொரு கல்யாணம்னு திசை மாறிடுவாங்க. ஆனால் எங்களை மாதிரி திருநங்கைகளை ஆண்கள் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதுலேயும் காதல் தோல்வினா அது மீள முடியாத மரணம் போல தான். அதுலேருந்தும் நான் மீண்டு வந்தேன். மதியை பிரிஞ்சதும் இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தான் தோணுச்சு. என்னை போலவே அனாதையாக ரோட்டில் விடப்படுற திருநங்கைகளுக்காகவும் அனாதையாக விடப்படுற குழந்தைகளோட நலனுக்காகவும் வாழறது தான் வாழ்க்கையோட அர்த்தம்னு அவங்களுக்காகவே வாழ ஆரம்பித்தேன். I'm in the hospital. Can you call me just after 30 minutes? Yeah, I'll talk to you later. இவங்க கல்கி ஆண் பெண் குரோமோசோன் முரண்பாடோட பிறந்த உங்க குழந்தைய பத்தி பேச வந்திருக்காங்க. இவங்க கிட்ட உங்க மனசை திறந்து உங்க குழந்தைய பத்தி எது வேணாலும் கேளுங்க. உங்களை நாளைக்கு வந்து பாக்குறேன். வரேன் கல்கி. Okay, doctor. Hey, baby. So sweet. டாக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உங்கள் குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கிட்ட சொன்னாங்க. அழாதீங்க ப்ளீஸ். பெத்து பழிச்ச உடம்பு தாங்காது, அழாதீங்க. உங்கள் குழந்தை குரோமோசோம் டிசார்டரோட டவுன் சிண்ட்ரோம் குழந்தையாக பிறந்திருக்கு. ப்ளீஸ் அழாதீங்க. ஆண்டவன் ஸ்பெஷலாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி குழந்தைய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுப்பான். தயவு செய்து இந்த குழந்தைய வெறுத்துறாதீங்க. இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க பெற்றவங்களாலேயே கைவிடப்பட்டு நிறைய இடங்களில் பிச்சை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்கள் குழந்தைக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களை மாதிரி திருநங்கைகள் பெற்றவங்களால் கைவிடப்பட்டு எவ்வளவு துன்பமும் வேதனையும் அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா?
இதுல எத்தனையோ பேர் அன்புக்காக தினமும் ஏங்கி ஏங்கி செத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Your child may become the future of this nation. Your child may become a revolutionary leader. உங்க குழந்தைய தயவு செய்து வெறுத்துறாதீங்க, தயவு செய்து ஒதுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் என் குழந்தைய அனுபவ ரசிச்சு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என் வயிற்றுல ஒதுக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் எப்படி என் குழந்தைய வெறுக்க முடியும்? கல்கி, இவர் யார்? உங்க ஹஸ்பண்டா? ஆமா, என் ஹஸ்பண்ட் தான். வேண்டான்றாரு. ஓ கல்கி, என் குழந்தை இல்லாம இருக்க முடியாது. அப்பா நினைக்காத கல்கி, அப்பா தான். ப்ளீஸ், விளக்கணிச்சதுக்கு அப்புறம் விடியறதுக்குள்ள சொல்லாம ஓடினவர் தானே நீங்க. இன்னைக்கு தானே பாக்குறேன். அதுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு மனசை கொலை பண்ணீங்க, இன்னைக்கு ஒரு உயிரை கொலை பண்ணணும்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த தண்டனைன்னு இந்த குழந்தைய நீங்க நினைச்சீங்கன்னா, தயவு செய்து இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க, நான் வளர்க்குறேன் நல்லபடியா. ஆனா நீங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து நல்லபடியா வளங்க. இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்து பாத்துக்குங்க. ப்ளீஸ், நீங்க அழாதீங்க. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். கல்கி, கல்கி ஒரு நிமிஷம். நம்ம குழந்தைய நாமளே வளர்க்கலாம் தேவி, அழாத தேவி, ப்ளீஸ். என்ன சொரவினை வாசிக்க ஆரம்பிச்சாச்சா? இசை உங்களுக்கு ரொம்ப இசைவா இருக்குல்ல? உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுல மனசு ரொம்ப கனமாயிடுச்சு. வலிகளை எல்லாம் இசையால தானே கரைக்க முடியும். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு மறுபடியும் உங்க ஊருக்கு போகணும்னு தோணவே இல்லையா? தஞ்சாவூர் பக்கம் தானே திருவையாறு இருக்கு. பிழார் தன் சுயம் மாறாம அதே குளிர்ச்சியோடு இருந்துச்சு. ஆனால் என் மனசு முழுக்க காயங்கள். அந்த வரப்பும் தோப்பும் ஆத்தங்கரையும் அங்கே வீசின தென்றல் காத்து கூட எனக்கு முள்ளாதான் உறுத்துச்சு. கடைசியாக நான் மீனாவை பிரியும்போது பார்த்த அந்த கண்களோட சோகம் நான் ஊரை விட்டு வெளியேறின பின்னரும் கூட என்னை துரத்திட்டே இருந்துச்சு.
நான் ஊரை விட்டு போனதுக்கப்புறம் சாதிசன மத்தியில் தலை குனிய வேண்டியிருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லாமல் அப்பா குடும்பத்தோட ஊரை விட்டே போயிட்டாராம். உயிருக்கு உயிராக பழகின சோப்பு மாமா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி தாங்க முடியாமல் காலையில் வீட்டுக்குள்ளே அனாதையாக செத்து கிடந்தாராம். என்னை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு மீனாவும் நாங்கள் படித்த ஸ்கூல்லையே இருக்கிற கன்னிகா மடத்தில் கன்னியாஸ்திரியாக சேர்ந்துட்டாலாம். அவரோட வீட்டையும் புல்லட்டையும் பார்க்கும்போது என்னை உயிரோடு சிலுவையில் அறிஞ்ச மாதிரி ஒரு வலியை நான் உணர்ந்தேன். இப்போ மீனா எப்படி இருப்பாளோ, இப்போ நான் அவன் முன்னாடி போய் நின்று அவளுடைய அமைதியான வாழ்க்கையில் கல்லெறிய விரும்பலை. அத்தனையும் செத்து போய் மௌனத்தை மட்டுமே சுமந்துக்கிட்டு திரும்பி வந்தேன். என்னோட க்ரூவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். ஹேவ் அ சேஃப் ஜர்னி. நைஸ் டு see you. டேக் கேர். பை. சின்னஞ்சிறு இதயத்திலே மழை துளி கொதிக்கிறதே, என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே. மழை துளி விழுவது மண்ணுக்கு தெரியும், மழை துளி சிறுமிடம் யாருக்கு தெரியும். இது நதியாகும்.